என் அன்பு பிள்ளையே, சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட, தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இதில் மிக முக்கியமானதொன்று, இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது. ஆம், வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை குழந்தையே. காரணம், குறையில்லா மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான். மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல. மகிழ்ச்சியோ துக்கமோ, இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது குழந்தையே. மகிழ்ச்சி என்பது உன் கையில் தான் இருக்கின்றது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள். இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் குழந்தையே. இதற்கான அர்த்தம், மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை. உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் கண்முன் பறந்து விரியும். நல்ல எண்ணங்களுடான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும். உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் குழந்தையே. நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனம், அழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம், இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது. பெற்ற சிறிய வெற்றியையும் மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும். அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் குழந்தையே. எனவே கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம். கவலைப்படாமல் உன் கடமையை செய். அன்பான, நிறைவான, மகிழ்ச்சியான வாழ்க்கையே என் ஆசிர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழ்வாய். இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் ஏற்றம் தான் குழந்தையே. என் நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான் தான், உன் கனவிலும் நான். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை. உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே. மனதில் எப்போதும் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும். ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பதுதான் உன் மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கின்றது. நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார். உன் வாழ்க்கை வளமாகும். நல்லவனாக இரு. ஆனால் அதை நிரூபித்து யாரிடமும் உன் நேரத்தை வீணாக்காதே குழந்தையே. சொல்ல முடியாத சோகங்கள் உன் மனதிற்குள் ஏராளம். இவற்றிற்கு தீர்வு தேடினால் உன் வாழ்க்கை பயணம் போதாது குழந்தையே. உன் திறமையை பாராட்டுவோர் பல கோடி பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் 10 பேருக்கு
பயமோ பதிலோ தேவையில்லை. எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றீர்களோ அப்போதுதான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உங்களுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள். மன வலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதில்லை. ஆயிரம் காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைத்தான் மன வலிமை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டுமே நினை, நல்லதையே செய். மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள். விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும். நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பிறந்துவிட்டோம் என்பதற்காக வாழாதீர்கள், அது கடனாய் முடியும். வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று எண்ணுங்கள். வாழ்வு இனிக்கும். இதயம் சொல்வதை கேள். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதே. எல்லோராலும் புகழை எட்ட இயலாது, ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. உன்னாலும் இயலும். அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது. மற்றவர்கள் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை. உன் தகுதியை உயர்த்திக் கொண்டே இரு குழந்தையே. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. யார் உங்களுக்கு உதவுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். யார் உங்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள். யார் உங்களை நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. மனநிலை எதுவாயினும் மனம் நிலையாயிருக்கட்டும். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே. நமக்குள் இருக்கும் வெறுமையான இடத்தில் முடிந்தவரை சந்தோஷங்களை நிரப்பிக்கொள்வோம். இல்லையெனில் அந்த இடங்களில் பிரச்சனைகள் தானாக நிரம்பிக்கொள்ளும். உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது. என் கண்களை பார் குழந்தையே, நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். என்னை நினைத்துக்கொள், உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக செய்து தரப்போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே. என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சரணம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். எதற்கும் கலங்காதே. நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். உனக்காக நான், எனக்காக நீ. இது இந்த ஜென்ம பந்தம் இல்லை, பூர்வ ஜென்ம பந்தம். இதை பிரிக்க யாராலும் முடியாது குழந்தையே. கவலை வேண்டாம், மகிழ்ச்சியாயிரு. என் தங்கமே, நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகா மாயின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். நான் இருக்கின்றேன் குழந்தையே, கலங்காதே. உன் கைப்பிடித்து நான் வழி நடத்துவேன். உன் கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா? சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றேன்.
அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகிறேன். நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. அனைத்தும் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். மனம் தளர்ந்து விடாதே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும். நம்பிக்கையோடு இரு. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை எனில் நீச்சல் தெரிந்தும் பயனில்லை குழந்தையே. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராந்தே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. உன் மனம் என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அதை நல்ல நேர்மறை எண்ணங்களோடு நிரப்பினால் உன் வாழ்க்கை மிக அழகானதாய் உருமாறத் தொடங்கும். நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழையாகத்தான் இருப்பாய். இறைவனுக்கு மட்டும் அஞ்சிப்பாய். உன்னை எவராலும் வெல்ல முடியாது. முடியாது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று முடிவு செய்யாதே. உன்னை நம்பு. உன்னால் முடியும். உனக்கு நான் துணை இருக்கின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல உன்னை வந்து சேரும். இனிமேல் உனக்கு அனைத்தும் வெற்றித்தான் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நான் நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்கு தானே உண்மையாக இருப்பது மட்டும்தான். என் வைரமே, நம்பிக்கை என்று மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாகினும் அது நிறைவேறுவது கடினம். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கின்றாய். ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி குழந்தையே? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா? நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கின்றேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான விஷயம்தான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே. உன் நிழலாக என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் எண்ணங்களில் நன்மை வைத்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையாகவே முடியும். என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன். கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.